அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு குழாய் மற்றும் தொட்டி இது தொடர்பான கணக்குகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு ஏபி ஆகிய குழாய்கள் முறையே 24 மற்றும் 32 நிமிடங்களில் தொட்டியை நிரப்பும். ஒரே நேரத்தில் இரு குழாய்களும் திறந்துவிடப்பட்டால் 18 நிமிடத்தில் தொட்டி நிரம்ப பி குழாயை எவ்வளவு நேரத்தில் மூட வேண்டும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நமக்கு 18 நிமிஷத்தில் தொட்டி நிரம்பணும். அதற்காக ரெண்டு குழாயையும் திறந்து விடுறோம். இந்த இரண்டு குழாயும் திறந்து விட்டால் 18 நிமிஷத்துக்கு முன்னாடியே தொட்டி நிரம்பிடும். அதனால் பி குழாயை நடுவுலையே நிப்பாட்டிடுறோம். அப்படி நிப்பாட்டி நமக்கு 18 நிமிஷத்தில் தொட்டி நிரம்பணுச்சுன்னா பி குழாயை எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு நேரம் கழித்து நிப்பாட்ட வேண்டும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த குழாயை மூட வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பி குழாயை இதற்கு எப்படி ஆன்சர் போடணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிறதுல ஏ குழாய்க்கான நேரம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை எத்தனை நிமிடமோ அதால் முதல்ல கழிக்கணும். 24லேருந்து 18 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 6 பெருக்கள். இப்போ பி குழாயினுடைய நேரத்தை மேலையும் ஏ குழாவினுடைய நேரத்தை கீழையும் போட்டு நாம் பெருக்கணும். 6 24 அடிக்கிறேன், 6 × 24 4 × 32 அடிக்கிறேன், 8 × 32 ஸோ நம்மளுடைய ஆன்சர் 8. அப்போ 8 நிமிடம் கழித்து பி குழாயை நாம் மூடிட்டோம் அப்படின்னா நாம் எதிர்பார்த்த மாதிரியே 18 நிமிடத்தில் அந்த தொட்டி நிரம்பிடும். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இந்த கணக்குக்கு இந்த மாடலில் ஆன்சர் போட்டுட முடியும். இதே கணக்கை நார்மல் மெத்தடில் போட்டால் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நார்மல் மெத்தடில் இந்த கணக்கு போடுறதுக்கு கொஞ்சம் புரிதல் அவசியங்க. இங்கே நாம் வேலையை ஆரம்பிக்கும்போது எத்தனை குழாய் சேர்ந்து தண்ணியை நிரப்புது? இரண்டு குழாய். அப்போ அந்த இரண்டு குழாயும் சேர்ந்து தண்ணியை நிரப்புறதுனால அந்த இரண்டு குழாய்க்கு உண்டான நேரங்களை தலைகீழாக போட்டு கூட்டலில் எழுதுகிறோம். இது எவ்வளவு நேரம் சேர்ந்து வேலை பார்த்துச்சு? நான் பீங்கிற பைப்பை மூடுற வரைக்கும் சேர்ந்து வேலை பார்த்துச்சு. எவ்வளவு நேரத்தில் நான் பீங்கிற பைப்பை மூடினேன் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ், எக்ஸ் நேரத்தில் நம்ம உடனே ரைட். அதுக்கு அடுத்தது எந்த குழாய் வேலை பார்த்துச்சு? ஏங்கிற குழாய் தான் வேலை பார்த்துச்சு. அப்போ ஏ எவ்வளவு? 1/24. எவ்வளவு நேரம் வேலை பார்த்துச்சு? மொத்தமாக 18 நிமிடம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் நான் மூடின நிமிடத்தை கழிச்சிட்டோம்னா தனியாக வேலை பார்த்தா நிமிடம் கழிச்சிடும். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1, ஏன்னா நிகழ்தகவில் ஒரு வேலை முழுவதுமாக நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதனுடைய ஆன்சர் 1, அதனால் =1. இப்போ நான் இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணணும் அப்படின்னா மேலே 32 + 24 அப்படின்னு வரும். 32யும் 24யும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 56. வெளியில் இருக்கிற அந்த எக்ஸையும் சேர்த்துக்கலாம், 56x. இப்போ 24யும் 32யும் கீழே பெருக்கிற மாதிரி வரும். அப்போ 24யும் 32யும் பெருக்குனா 768 ப்ளஸ். இந்த பக்கத்தில் கீழே 24 மட்டும்தான் இருக்குது. கீழே 32 இருந்தால் நமக்கு பகுதி ஒன்றாயிடும், கணக்கு போட ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கீழையும் மேலையும் 32 பெருக்கிக்கிறேன். அப்போ கீழே உள்ள நம்பர் 24 × 32 அதே 768 தான். மேலே உள்ள நம்பர் 32 18 - x, ஸோ 32 18 ஓடையும் பெருக்கணும், எக்ஸோடையும் பெருக்கணும்.
முப்பத்தி ரெண்டு பெருக்கல் பதினெட்டு 576. மைனஸ் 32 மைனஸ் எக்ஸு 32 எக்ஸ், 32ஐயும் எக்ஸையும் பெருக்கணும்னா 32 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே பின்னம் பகுதி 1ஆகவே இருக்குது, ஸோ அது அப்படியே இருக்கட்டும், மேலே இருக்கிறத கூட்டிடலாம். அப்போ 56 எக்ஸ்லேருந்து மைனஸ் 32 எக்ஸை கழிக்கணும், 56 எக்ஸ்லேருந்து 32 எக்ஸை கழிச்சிட்டோம்னா 24 எக்ஸ் ப்ளஸ் 576 மேலே. கீழே 768 போடணும், அதை நான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டால் ஒன்னோட பெருக்கல் ஆகிடும், ஒன்னோட எதை பெருக்கினாலும் அதே தான். ஸோ 768 576 இந்த பக்கம் வரணும், ஸோ 24 எக்ஸ் ஈக்குவல் டு 768லேருந்து 576 கழிக்கணும். அப்போ 24 எக்ஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டுத்தையும் நம்ம கழித்தோம் அப்படின்னா 192 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 192 பை 24, 24 8 பெருக்கணும்னா 192 வரும். ஸோ 8 நிமிடத்தில் அந்த பைப்பை மூடணும். இதுதாங்க நார்மல் மெத்தட். நார்மல் மெத்தடில் நம்ம இவ்வளவு புரிதலோட இவ்வளவு கடினமான பெருக்களோட இதை போடுறதுக்கு கண்டிப்பாக ஷார்ட்கட் உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும். ஸோ ஷார்ட்கட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏபி ஆகிய குழாய்கள் முறையே 30 மற்றும் 33 நிமிடங்களில் தொட்டியை நிரப்பும். ஒரே நேரத்தில் இரு குழாய்களும் திறந்துவிடப்பட்டால் 10 நிமிடத்தில் தொட்டி நிரம்ப பி குழாயை எவ்வளவு நேரத்தில் மூட வேண்டும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற நம்பர் 30லேருந்து 10 கழிக்கணும். 30லேருந்து 10 கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 20 பெருக்கள். அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது எந்த குழாயை கண்டுபிடிக்கிறோம் பி, அதை மேலே போட்டுக்கணும். கண்டுபிடிக்காத குழாய் ஏ, அதை கீழே போட்டுக்கணும். இப்போ நான் இதையும் இதையும் அடிக்கலாம். 3 33 அடித்தா 11, 11 2 பெருக்குனா 22. ஸோ 22 நிமிடத்தில் மூட வேண்டும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இதே கணக்கை நார்மல் மெத்தடில் போட்டால் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். நார்மல் மெத்தடில் போடுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே இரண்டு குழாய்களும் சேர்ந்து வேலை பார்க்குது. ஸோ 1/30, 1/33 எவ்வளவு நேரத்தில் வேலை பார்க்குது? எக்ஸ் நேரத்தில் வேலை பார்க்குது. எந்த குழாய் மட்டும் தனியாக வேலை பார்க்குது? ஏ மட்டும் தனியாக வேலை பார்க்குது. எவ்வளவு நேரம் வேலை பார்க்குது? 10 மைனஸ் எக்ஸ் நேரம் வேலை பார்க்குது. இங்கே கீழே 30 33 இருக்குது. அப்போ இங்கே 30 33 வேணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 33 பெருக்கிக்கணும். இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணணும் அப்படின்னா 33 30 கூட்டுற மாதிரி வரும், ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 63 ஹோல் பை, அந்த எக்ஸையும் 63 சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் 33 10 பெருக்கணும், ஸோ 330. 33 எக்ஸோட பெருக்கணும், ஸோ 33 எக்ஸு. கீழே ரெண்டு இடத்துலையுமே 30 பெருக்கல் 33 தான் இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா 990 ஈக்குவல் டு 1. இந்த ஈக்குவல் டு 1 போட மறந்துடக்கூடாது. இப்போ 63 எக்ஸ்லேருந்து 33 எக்ஸை கழிக்கணும். கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 30 எக்ஸ் ப்ளஸ் 330 ஈக்குவல் டு இந்த 990 அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 1 பெருக்கல் 990, 30 எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு 990லேருந்து 330 கழிக்கிற மாதிரி வரும். ஏன்னா 330 அங்கே போயிட்டால் மைனஸ் 330, சரி கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 660. ஜீரோவுக்கு ஜீரோவை அடிச்சிடலாம். 3 66 அடிக்கிறேன், 66 அடித்தா நமக்கு கிடைக்கிறது 22. ஸோ 22 நிமிடம், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏபி ஆகிய குழாய்கள் முறையே 26 மற்றும் 13 நிமிடங்களில் தொட்டியை நிரப்பும்.
ஒரே நேரத்தில் இரு குழாய்களும் திறந்து விடப்பட்டால் 16 நிமிடத்தில் தொட்டி நிரம்ப பி குழாயை எவ்வளவு நேரத்தில் மூட வேண்டும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற மொதல் நம்பரை 16லேருந்து நாம் கழிச்சிடணும். 26ல் 16 போயிடுச்சு அப்படின்னா 10. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி குழாய் 13, கண்டுபிடிக்க வேண்டாத குழாய் ஏ குழாய் 26. ரெண்டுத்தையும் இரண்டாம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 5, 2, 10, 13, 2, 26, 13க்கும் அடிச்சிடலாம். ஸோ 5 நிமிடத்தில் மூட வேண்டும், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, இதையே நார்மல் மெத்தடில் போட்டால் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். நார்மல் மெத்தடில் முதல்ல சேர்ந்து வேலை செய்கிறது இரண்டு குழாயும். ஸோ 26 தலைகீழாக எழுதிக்கிறேன், 1/26, 13 தலைகீழாக எழுதிக்கிறேன், 1/13. இந்த இரண்டு குழாயும் எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் மொத்தமாக 16 நிமிடம் வேலை பார்த்துருக்கு. ஸோ 16 மைனஸ் எக்ஸ், ஏ மட்டும் தனியாக வேலை பார்த்துருக்கு, அதனால் 1/26 ஈக்குவல் டு 1. கீழே 26 × 13 வரும் அப்படிங்கிறதுக்காக, இங்கேயும் 26 × 13 வர வைக்கணுங்கிறதுக்காக மேலேயும் கீழேயும் 13 பெருக்கிக்கிறேன். அப்போ கீழே ரெண்டு இடத்துலையுமே 26 × 13 தான் வரப்போகுது. அப்போ 26 × 13 338, ரெண்டு பக்கமுமே நம்ம எழுதிடுறோம். இப்போ இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 13ஐயும் 26ஐயும் கூட்டி எழுதுகிற மாதிரி வரும். 13ஐயும் 26ஐயும் கூட்டினா 39. ஸோ 39 எக்ஸ் ப்ளஸ் இங்கே 16 13 பெருக்கிற மாதிரி வரும். 16 13 பெருக்கிறோம்னா 208 மைனஸ் 13 எக்ஸ் ஈக்குவல் டு 1. 39 எக்ஸில் 13 எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 26 எக்ஸ் ப்ளஸ் 208. இங்கே பகுதியில் உள்ளதை அந்த பக்கம் பெருக்கல் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா 338 இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ 208 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ 338 நம்ம கழித்தோம்னா 130. இப்போ 26ல் 130 வகுக்கணும். 26 × 5 = 130. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 5 நிமிடம். இவ்வளோதாங்க. நார்மல் மெத்தட் புரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக, ஷார்ட்கட் உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக, ஸோ கண்டிப்பாக ஷார்ட்கட்டை ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதோ இந்த இரண்டு கணக்கை கொடுத்துருக்கேன். இந்த இரண்டு கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்டை வச்சு தான் நான் நடத்துனது. உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு, உங்களுடைய சந்தேகங்களை நான் இன்னும் எப்படியெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.